உங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் விகடன் பிரைம் டைம் திங்கள் முதல் சனி வரை. திருமதி செல்வம் இரவு 8 மணிக்கு, கோலங்கள் இரவு 9 மணிக்கு, தென்றல் இரவு 9:30 மணிக்கு, அழகி இரவு 10 மணிக்கு. வாழவே விட மாட்டீங்களா? போட வெளியே, வெளியே போடா, இல்ல கத்தி ஊர குட்டி நான் அடிச்சிருவேன். போடா சொல்றேன்ல. அன்னைக்குதான் முடிவு பண்ணேன், எனக்கு உதவுறதுக்கு அந்த கடவுளே வந்தா கூட அது ஆம்பளை கடவுளா இருந்தா அந்த உதவியே தேவையில்லைன்னு. எல்லா பக்கமும் நம்பிக்கை துரோகம்ன்றது என தொடர்ந்து துரத்துனதுக்கு அப்புறம் இனிமே யாரையும் எதுக்கும் நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம்தான் இங்க வந்து மேஜரம்மா வீட்டுக்கு போய் மூணு பிள்ளைங்களோட வேலை கேட்டு நின்ன. அந்த புண்ணியவதி வேலையோட நம்பிக்கையும் கொடுத்தாங்க. அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே நம்பாம சுயமா என் பசங்களை நான் வளர்த்துட்டு வரேன். களி முத்தி போச்சுங்கிறது 100க்கு 100 சரியா தானே இருக்கு? உங்களை கோயில் கட்டி கும்பிட வேண்டிய கழுத என்ன காரியம் பண்ணியிருக்கான்? அதான், யாருக்குமே நல்லதே பண்ணக்கூடாதுங்கிறது. ஆனா உங்களை மாதிரி என்ன மாதிரி நல்ல மனுஷங்களுக்கு எத்தனை பட்டாலும் புத்தி வராது. திரும்ப திரும்ப அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நிப்போம். சரி, அவனை விடுங்க, களிசேட பையன். சரி, உங்க குழந்தைங்கிட்ட அதுக்கப்புறம் உங்க பங்க கேட்டு யாராவது பெரிய மனுஷங்களை விட்டு பேசுனீங்களா இல்லையா? எப்ப அவங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு நினைச்சு என் மேல அவ்வளவு வன்மமா நின்னுட்டாங்களோ, இனிமே அவங்க சவகாசமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல. அடி பாவி, உன்னை வெறும் வேலைக்காரின்னு தான் நினைச்சேன். பணம் காசே வேணான்னு சொல்ற வீம்புக்காரியா நீ? எனக்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா கண்லயே கபடி ஆடி கடைசி சொத்து வரைக்கும் எழுதி வாங்கிட மாட்டேன். குடுப்பன இருந்தும் மானம் ரோசம்னு மல்லு கட்டிட்டு நிக்கிறாளே. அச்சோ, சம்பந்தியம்மா, உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கஷ்டம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. பணம் காசுனா வாயை பொளந்துட்டு ஓடுறவங்க மத்தியில ஒரு வாயில்லா பூச்சியா இம்பிட்டு வைராகியமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு சில பேராவது வாழ்றதுனாலதான் இந்த சென்னையில வெயில் காலத்துல கூட மழை பெய்யுது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. காருவா காசுக்காக கழுத்தை நெறிக்க கூட தயங்காத இந்த காலத்துல இப்படி ஒரு லூசா? உன்னை இப்படியே விட்டா சரி வராது. உன்னை ஏன் போக்குல கொண்டு வந்தாதான் சரிப்படுவேன். ஐயோ சம்மந்தி, நான் வேற உங்க கஷ்டம் தெரியாம அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி உங்க வேதனையை அதிகமாக்கிட்டேனே, தெரியாம அப்படி கேட்டேன் சம்மந்தியம்மா. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்க அளவுக்கு நல்லவ இல்லைனாலும் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிற மனுஷிதான். அதனால உங்களால என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் மனசார பண்ணுங்க, அது போதும் எங்களுக்கு. நம்ம அந்த மண்டபத்தை வேண்டாம்னு சொன்னோம்ல, அந்த மண்டபத்திலேயே நம்ம ரிசப்ஷனை வச்சுக்கலாம். பெரிய மண்டபம்லாம் பார்க்க வேண்டாம், அந்த மண்டபமே நம்மளுக்கு போதும். என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. எனக்கு இவ்வளவு சிரமங்களை கொடுத்த கடவுள் தான் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்மையான சம்பந்தியும் கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுதான் கடவுள் என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். ஹலோ. ஹலோ, நான் மண்டபத்துல இருந்து பேசுறேங்க. நீங்க புக் பண்ண டேட்ல வேற ஒருத்தவங்க மண்டபம் கேட்டு வந்தாங்க, நீங்க தான் கேன்சல் பண்ண சொல்லிட்டீங்களே. அதான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க எப்ப வேணாலும் வந்து உங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு போலாம், சரியா? ஐயோ இல்லைங்க, அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிடாதீங்க. அப்போ ஒரு பிரச்சனை இருந்தது, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ மண்டபம் திரும்பவும் தேவைப்படுதுங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதே தேதிக்கு புக் பண்ணிடுங்களேன். ஏமா, நீங்க கேட்டுக்கிட்டதாலதான் கேன்சல் பண்ணேன். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுமா. வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. ஹலோ ஹலோ, என்னாச்சு சம்பந்தியம்மா? நாம புக் பண்ண மண்டபத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்களாம். வந்து அட்வான்ஸ் திரும்ப வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி போன் பண்றாங்க.
பல்லம் தோடுறது ஒருத்தி, பல்லாங்குழி ஆடுறது இன்னொருத்திங்கிற மாதிரில இருக்கு கதை. நீங்க பணம் கட்டி இருக்கிற தேதிய இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்க முடியும்? நீங்க பணம் கட்டின ரசீது எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களா? ரசீது இருக்கு, இருந்தாலும் ரசீது இருக்குல்ல, அது போதும். அத வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போலாம். யாருகிட்ட விளையாண்டு பாக்குறா? நீங்க இப்ப வெறும் சுந்தரி இல்ல, பாஞ்சாலியோட சம்பந்தி சுந்தரி. இல்ல சம்பந்தி அம்மா, நான் சொன்னதுனாலதான் அவங்க இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி, நீங்க வேண்டான்னு சொன்னப்போ எப்படி ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி வேணும்னு சொல்றப்போ சரின்னு சொல்ல வேண்டியதுதானே? ஆபத்துக்கு பாவம் இல்ல சம்பந்தி அம்மா. நாம அமைதியா இருந்தோம்னா உச்சந்தலையில பச்சை மிளகாய் அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. நீங்க கிளம்புங்க. மண்டபம் கிடைக்குதா இல்ல மண்டகப்படி நடக்குதான்னு நான் பாத்துக்கிறேன். இல்ல சம்பந்தி, நீங்க சொல்றது எனக்கு நியாயமா படல. அதெல்லாம் இல்ல சம்பந்தி, இதுதான் சரி. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வெறும் கையோட உட்காந்துருக்கிறவங்க அப்பாவி நியாயம் தான் எனக்கு தெரியுமே. இந்த காலத்துல இப்படி ஒரு அப்பாவியா இருக்கிறது? நான் ஏதாவது பண்ணி அந்த தேதிய வாங்கலான்னு பார்த்தா கூட நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. இத பாருங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த நியாயம் தர்மம் எல்லாம் போதும். முதல்ல உங்க கதையை கேட்டோன்னு எனக்கு உங்க மேல பரிதாபம் வந்துச்சு. இப்ப நம்ம காரியம்னு வரும்போது நமக்கு தோதா யோசிக்காம நியாயம் கீயன் பேசுறீங்க பாத்தீங்களா? இப்ப எனக்கு உங்க மேல கோபம் தான் வருது. சம்பந்தி, எமனையே ஏமாத்தி எரும மாட்டை திருடுற காலம் இது. உஷாரா இல்லைன்னு வைங்களேன், உங்களையே வித்து உங்களுக்கே பங்கு கொடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல சம்பந்தி, மதியம் சித்திராவும் வந்துட்டோம், அவங்க வந்த உடனே நம்ம போலாம். சரி இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வர. என்ன சம்பந்தி இங்கே நின்னுட்டீங்க? வாங்க. இல்ல, ரொம்ப முக்கியமானவங்கள மட்டும் ரிசப்ஷன் கூப்பிட்டு உங்களுக்கு செலவு மிச்சமானலாம் நான் நினைக்கிறேன். பெரிய மனுஷங்கெல்லாம் வர்றப்போ ஒரு நாலஞ்சு காராவது நிக்க வைக்கிற அளவுக்கு மண்டப வாசல்ல இடம் இருக்கான்னு பார்த்தேன். ஒன்னத்தையும் காணுமே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்க சோமு ஏழப்பட்ட குடும்பத்து பொண்ணுக்குதான் வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு ஏற்கனவே எங்க சாதி சனத்துக்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. உங்க வசதிக்கு இதுதான் செய்ய முடியும்னு வர்றவங்களுக்கு தெரியாதா என்ன? நான் என்ன சொல்றது? வாங்க வாங்க போலாம். எங்க எத்தனை தடவை தான் அதையே சொல்றது? இருக்கிறது ஒரு மண்டபம் தாங்க. ஒரே தேதியில ரெண்டு பேரும் கேட்டா நான் யாருக்கு கொடுக்கறது? இருங்க இருங்க, கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. சரிங்க, நீங்க போய் பாருங்க. நீங்க யார்கிட்ட பேசி ரெக்கமெண்ட் பண்ணாலும் ரூல்ஸ் இதாங்க. எம்எல்ஏ கிட்ட போவாங்களாம், பாத்தியா நம்ம பொழப்ப? நீங்களும் உட்காருங்க சம்பந்தி. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. ஏமா, நீங்க கேன்சல் பண்ண சொன்னீங்கன்னு தானே உங்களுக்கு கொடுத்த தேதியை இன்னொருத்தருக்கு கொடுத்தேன். இப்ப மறுபடியும் அதே தேதியில மண்டபம் வேணும்னு கேட்டா எப்படிமா? இதுலதான் விளையாடணும்னு கிடையாதா? தப்ப நினைக்காதீங்கம்மா, அன்னைக்கு நிலைமை வேண்டான்னு இருந்துச்சு. இப்போ அவசரமா வேணும்னு ஆயிடுச்சுமா, அதான் உங்களுக்கு போன் பண்ணிட்டு வேக வேகமா ஓடி வந்தோம். எங்க இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? அன்னைக்கு நிலைமை இன்னைக்கு நிலைமைன்னு எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க யாருக்குன்னு பதில் சொல்றது? நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அந்த தேதியில வேற ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? சாரிங்க, இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாரு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. ஒரு மட்டு மரியாதை இல்லாம எடுத்தோ கவுத்தோன்னு பேசுற. ஏற்கனவே நாங்க புக் பண்ணிருக்கோம், அந்த தேதியை தர முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவங்கதான் என் சம்பந்தி, மாப்பிள்ளையோட அம்மா. இந்த அறிமுக புடலங்க எல்லாம் போதும் சம்பந்தி. யாருகிட்ட எந்த அளவுக்கு வச்சுக்கணும்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் ஊரே உங்க தலையில ஏறிக்கிட்டு ஆடுது. இந்தாமா இப்ப சொல்லு, ஏமா அந்த தேதி எங்களுக்கு கொடுக்க முடியாது? ஹலோ, இவங்க தான் புக் பண்ணதை கேன்சல் பண்ண சொன்னாங்க. அட்வான்ஸ் கூட உடனே வேணும்னு கேட்டாங்க. இவங்களுக்காக தேடி பிடிச்சி இன்னொருத்தருக்கு அதை புக் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். இப்ப நீங்க மறுபடியும் மண்டபம் வேணும்னு கேட்டா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? உங்க இஷ்டத்துக்குலாம் மாத்தி மாத்தி ஆடுறதுக்கு நான் என்ன லூசா? அது எனக்கு எப்படிமா தெரியும்? புக் பண்ண வந்தப்போ இவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ரசீது கொடுத்தல்ல, கேன்சல் பண்ணதுக்கு இவங்க கிட்ட இருந்த லெட்டர் வாங்கிருக்கியா இல்ல நீ தான் எழுதி கொடுத்திருக்கியா? ஆதாரம் என்ன இருக்கு? காட்டு காட்டு. இப்ப நான் சொல்றேன், இவங்க புக் பண்ணதோட சரி கேன்சல் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. நீ தான் எங்ககிட்ட ஐச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே வச்ச தேதியில எங்களுக்கு நீ மண்டபத்தை கொடுத்தே ஆகணும். சம்பந்தி, நீங்க சும்மா இருங்க சம்பந்தி, எல்லா ரூல்ஸும் எனக்கும் தெரியும். சொல்லுமா,
எங்களுக்கு கொடுத்த தேதிய நீ இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுத்ததுக்கு எவ்வளவு வாங்கின? ஆள் தெரியாம விளையாண்டுட்டு இருக்க. ஏமா, அன்னைக்கு எவ்வளவு பாவமா வந்து என்கிட்ட பேசினேன், கேன்சல் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நின்னேன். நான் கூட உனக்கு எவ்வளவு எடுத்து சொன்னேன், இப்ப என்னடானா இவங்களை கூட்டிட்டு வந்து பேச விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற? ஏமா, நான் தானே பஞ்சாயத்து பேச வந்திருக்கேன், அங்க என்ன பேச்சு? எதுவா இருந்தாலும் இங்க ஏன் மூஞ்சி பார்த்து பேசு சரியா? இன்னொருத்தர் குடுத்துட்டாங்களாம், அதனால நம்மளுக்கு குடுக்கறதுக்கு ரூல்ஸ் இல்லையா? இந்த பாருமா, நீ ஆள சொல்லு, நான் ரூல்ஸ சொல்றேன். பொது ஜனத்துக்கு ஒரு பிரச்சனைனா உடனே நேர்ல வந்து நியாயத்தை கேட்கணும்னு தான் கார்பரேஷன் பில்டிங்க பளிச்சுன்னு கட்டி வச்சிருக்க அரசாங்கம். எங்களுக்கும் அங்க ஆள தெரியும். நீ இங்க பண்ற கோல்மால் வேலையெல்லாம் அங்க போய் சொன்னேன்னு வெயி, உன் கதை அவ்வளவுதான், பாத்துக்கோ. கையில விளக்கு மாத்த வச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிப்பேன்? இன்னும் யார் யார்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கோ? விடிய முஞ்ச நிக்காம போய் அந்த பில் புக் எடுத்துட்டு வா, போ. அப்படி வாமா வலிக்கு, எட்டூர் சட்டம் எங்களுக்கும் தெரியும்னு இப்ப புரிஞ்சு போச்சுல? முதலே என் சம்மதி பேர்ல இதை மாத்தி எழுதிருந்தா வீணா தொண்டை தண்ணி வைத்த நானும் இந்த மாதிரி கத்திருக்க மாட்டேன்ல. குடு, உங்களுக்கு போய் பாவம் பார்த்தேன் பாருங்க. 16ஆம் தேதியை நீங்களே வச்சுக்கங்க, போங்க. ரொம்ப நல்லது, வாங்க சம்மந்தி. இந்த மாதிரி பொம்பளை கிட்ட இப்படி பேசினாதான் வேலை நடக்கும், வாங்க. நாங்க வரோம்மா. என்ன சவுடாலா பேசிட்டு போது பாரு, போட்டோம் போட்டோம். ரிசப்ஷன் அன்னைக்கு இங்கே தானே வரணும், அன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் உடையட்டும், அப்பா வச்சுக்கிறேன். சம்மந்தி, என்ன சம்மந்தி இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டீங்களே? நான் சொன்னதை கேட்டுதான் அந்த அம்மா தேதியை கேன்சல் பண்ணாங்க. ஆமா, இன்னைக்கு நான் சொன்ன பேச்சு கேட்டு மறுபடியும் கொடுத்துருச்சு, இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க? எதா இருந்தாலும் நீங்க அவ்வளவு வேகப்பட்டு பேசிருக்க கூடாது, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி எப்படி ஒரு மாதிரி ஆயி போச்சா? இங்க பாருங்க சம்மந்தி, யார்கிட்ட எப்படி பேசினா எப்படி வேலையை முடிக்க முடியும்னு எல்லாமே எனக்கு அத்துப்படி. நான் அவ்வளவு சவுண்ட் விட்டதுக்கு அப்புறம் தானே அவ ரசீதை மாத்தி எழுதுனா. இந்த காலத்துல மானம் வைக்கலாம் பாத்துருந்தா வாழவே முடியாது. இப்பதானே நம்ம அப்ரோச்ச முதல் முதல் பாத்திருக்கீங்க, போக போக பாருங்க அப்படியே ஆடி போயிடுவீங்க. அது சரி, இப்படியே பேசியிருந்தா என்ன ஆக போகுது? ஆக வேண்டியது பாப்போம், வாங்க. இத பாருங்க, நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்படாதீங்க, கைக்கு அடக்கமான செலவுல மண்டப விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு தாம் தூம்னு எதுக்கு செலவு வச்சுக்கணும்? நானும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கள தான் ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கேன், எதுக்கு ஊரையே கூப்பிட்டுக்கிட்டு வர்றவனுங்கெல்லாம் வயிறு புடைக்க தின்னுட்டு கூட்டு சரியில்லை பாயசம் சரியில்லைன்னு திட்டிட்டு போறதுக்கா? அதுக்கு பதிலா கட்டு செட்டா ஒரு 40-50 பேரை கூப்பிட்டு ரிசப்ஷனை நல்லபடியா முடிச்சிடலாம். இனிமே நம்மளுக்கு என்ன இருக்கு சம்மந்தி? ஊர் பெருமைக்கு வாழ்ந்து என்ன ஆக போகுது சொல்லுங்க? வாழ வேண்டியது நம்ம பிள்ளைங்க, அதுகளுக்கு 4 காசு சேர்த்து கொடுத்தா அதுதானே புத்திசாலித்தனம். ஆனாலும் அவங்க பாவம் சம்மந்தி, நீங்க கொஞ்சம் தனிஞ்சு பேசி. யாரு? நான். சரிதான், உங்கள மாதிரி நானும் கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு அவகிட்ட போய் நின்று இருந்தேன்னு வைங்க, இன்னைக்கு இந்த வேலை ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இத பாருங்க சம்மந்தி, இது வரைக்கும் நீங்க ஏமாலியா இருந்ததெல்லாம் போதும், இனிமேலாச்சும் கொஞ்சம் சாலாக்கா நடக்க தெரிஞ்சுக்கோங்க, வாங்க போலாம். உங்களை தேத்தி கொண்டு வர்றது அவ்வளவு சுலுவா இருக்காது போல இருக்க. ஆனாலும் இவ்வளோ அப்ராணியா ஒரு பொம்பளை இருக்கவே கூடாது சம்மந்தி, உங்களை சரி பண்ண வேண்டியது ரொம்பவே இருக்கு. இதை நீங்க என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், வாங்க. அட, வாங்க சம்மந்தி, வாங்க. என்னங்க அத்தை? அடியே, தங்க மருமகளே, என்னது இது? காஃபி அத்தை, சூடா பால் காய்ச்சி உங்களுக்குன்னு புது டிகாஷன் போட்டு இப்பதான் இறக்குனேன். இதான் உங்க ஊர்ல காப்பியா? என்னமோ கொக்கு ஒண்ணு ஏமாந்த நரிக்கு விருந்து வச்ச கதையெல்லாம் இருக்கு. அது என்ன கதமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம், போடி. அப்படி நாங்கெல்லாம் வெங்கல சொம்புல தழும்ப தழும்ப கொதிக்க கொதிக்க காப்பியை நிரப்பி சூடு தாங்க முடியாம முந்தானியில புடிச்சிட்டு குடிக்கிற ஜாதி. நீ குடுக்கற காப்பியை வச்சு மோப்பம் கூட பிடிக்க முடியாது போல இருக்க. இல்ல அத்த, எப்படியும் கொஞ்ச நேரத்துல நீங்க சாப்பிடுவீங்களே, காஃபி நிறைய குடிச்சா சாப்பிட முடியாதுன்னு தான். இதோ பெரிய டம்ளர்ல கொண்டு வரேன் அத்த, குடுங்க. இங்கிலாந்து ராணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ராஜ உபச்சாரம் கொடுக்கலன்னா கூச்சுக்குவாங்க. சரியான லூஸ் அக்கா. You writing English notes, ah? Records எழுதிட்டிருக்கேன். What are you studying? BSc Physics. Oh, good, good. You like physics, ah? I like all languages. I study all languages. Haha,
மதியம் நீ நடந்து வர ஸ்டைல பாத்தியா, ஏதோ புது பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் எடுத்துட்டு வர மாதிரியே இருக்கு. சாங்கியம் சம்பிரதாயத்தோட மதியம் நீ பொண்ணு பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சல, அந்த கவலை இப்ப தீந்து போச்சு பாத்தியா. அதுக்கே தெரியும் நம்மளுக்கு கொடுப்பன. அதான் உன் அருமை அண்ணனும் அம்சவள்ளி அண்ணியும் ஏதோ சினிமாக்கு போற மாதிரி கல்யாணத்தை முடிச்சுட்டு இன்டர்வெல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடற மாதிரி சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சுட்டாங்களே. நம்மளையெல்லாம் மனுஷங்களா மதிச்சாதானே.